நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்தில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன டாக்டர் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருது. நெல்சன் ஏற்கனவே கோலமாவு கோகிலான்ற படம் மூலமாக ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாயிட்டார். ஆனால் சிம்புவை வச்சு இவர் வேட்டை மன்னன்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தார். ஒரு சில காரணங்களால் இந்த படத்தை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு படப்பிடிப்பை நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஆனால் நெல்சனுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தது சிம்பு தான். சிம்புவும் நெல்சனும் சின்ன வயசில் இருந்தே நண்பர்களாக இருந்திருக்காங்க. சிம்பு நடிப்பு துறையில் கவனம் செலுத்த நெல்சன் இயக்குனர் துறையில் கவனம் செலுத்தி இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனி துறையில் பணியாற்றி இருந்தாலும் எப்பவுமே தொடர்பில் தான் இருந்திருக்காங்க. நெல்சனுக்கு விஜய் டிவியில் ஒரு நடன நிகழ்ச்சியை இயக்குறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போ நெல்சன் வந்து சிம்புவை நடுவராக கலந்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னாலும் நெல்சனுக்காக சிம்பு அந்த நிகழ்ச்சியில் நடுவராக கலந்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நெல்சன் படத்தை இயக்கணும்னு முடிவு பண்ணார். அப்போ சிம்புகிட்ட படத்தோட கதையை பற்றி சொல்லியிருக்காரு. நெல்சன் வந்து சிம்புவோட ஃப்ரெண்டுன்றதால உடனே கண்டிப்பாக நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சிம்பு. அதுக்கப்புறம் தான் வேட்டை மன்னன் திரைப்படத்தை உருவாக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு சில காரணத்தால் படப்பிடிப்பை நடத்த முடியாமல் போக படப்பிடிப்பை பாதியிலேயே நிறுத்தி வச்சுட்டாங்க. இப்போ நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்தில் டாக்டர் படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருது. அதனால் சிம்புவை வச்சு நெல்சன் இயக்கின வேட்டை மன்னன் திரைப்படத்தை கூடிய சீக்கிரமே இயக்குவார்னு ரசிகர்கள் ஆவலோட காத்திருக்காங்க. இப்போ நெல்சன் பீஸ்ட் படத்தை இயக்கிட்டிருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வேட்டை மன்னன் படத்தை தொடங்குவார் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருக்காங்க. வேட்டை மன்னனை தொடங்குவாரா தொடங்க மாட்டாரான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேட்டை மன்னன் கதையை தான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி பீஸ்ட் படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. எது உண்மையோ பொறுத்திருந்து பார்க்கலாம்.